புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் விமல் நடிப்பில் தயாராகும் மாப்போசை திரைப்படத்தின் துவக்க விழாவில் அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம் தர்மராஜா, விரிவா விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் போஸ் கண்ட இயக்கத்தில் மாப்பூசி திரைப்படம் வெளியாக உள்ளது. அதன் துவக்க விழா இன்று அறந்தாங்கியில் ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் சிவநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திரைப்படத்தின் இயக்குனர் போஸ் வெங்கடேஷ் கூறுகையில், தமிழ் திரையில் சிறந்த நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வரும் நடிகர் விமல் மாப்பூசி திரைப்படத்தின் நாயகனாகவும், சாயா தேவி என்பவர் நாயகியாகவும் நடித்து வருகிறார். இந்த படம் முழுக்க முழுக்க கல்வியை சார்ந்த படமாகவும், ரசிகர்களின் நீண்ட நாளாக ஏற்பாகவும் இருக்கும் இந்த படம். மேலும் மாப்பூசி என்றதும் தமிழின விடுதலை போராட்ட தியாகி மாப்போ சிவஞானம் என்பவருக்கு எதிராக இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த படம் வந்து உண்மையிலேயே அப்படிப்பட்ட படமாக இருக்காது, இது முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த படமாகவே இருக்கும் என்கிறார் என்றார். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.